கல்பத்தரு அன்பர்களுக்கு வணக்கம். பேரறிஞர் அண்ணா அவர்களின் கலிங்கராணி வரலாற்று புதினம் அத்தியாயம் 28. மாதாட மணமாட மன்னன் பரிவாரமாட மதனனும் நின்றாட மகிழ்வாட மலராட மார்பினிலே. பேஸ் பேஸ் ரகுவீரரே, பதிகம் அருமையாக இருக்கிறதே. மகேஸ்வரனை துதித்துப் பாடும் பக்தரும் இவ்வளவு உருக்கமாக பாடினதில்லை. பாடிய ரகுவீரன் பாண்டியனின் கொழு மண்டபத்திலே முன்னிரவு நடனமாடிய சுந்தரியிடம் சொக்கியதால் அவளை குறித்து எண்ணி எண்ணி ஏங்கி பிறகு பண்ணிசைத்தான். பாடுகையில் தன்னை மறந்தான். தன் நண்பனும் படையிலே தன்னை போலவே ஓர் தலைவனுமாகிய கருங்கண்ணன் வந்ததையும் கவனிக்கவில்லை. ரகுவீரனின் பாடலை கேட்டு கருங்கண்ணன் கேலி செய்யவே, ரகுவீரன், கண்ணா, மகேஸ்வரனை கண்டவர் யார்? நான் கண்கண்ட கடவுளுக்கே காணம் ஏற்றினேன் என்றுரைத்தான். பிறகு இருவருக்கும் உரையாடல் நடக்கலாயிற்று. கருங்கண்ணன் துவக்கினான். தேவனா தேவியா? தேவியா, திவ்ய தரிசனம்தான். நடன மேடையில் நின்றாள். கண்களை எய்தாள். என்னை வென்றாள். ரணகள சூரராகிய உம்மையா? ஆமாம் கருங்கண்ணா, இரண்டு வேல்கள் என் இருதயத்திலே பாய்ந்தன. அவள் அன்று நடன மேடையிலே ஆடினாள் என்றே அரசரும் பிறரும் எண்ணினர். அவள் என் இருதயத்திலே நின்று ஆடினாள். மகிழ்ந்தேன் நண்பரே. கட்கமேந்த முடியாத காலம் வந்தால் நீர் எப்படி பிழைப்பீர்? மகனும் இல்லையே காப்பாற்ற என்று எண்ணி நான் உம்மை பற்றி கவலைப்பட்டதுண்டு. இனி அக்கவலை இல்லை. கட்கமெடுக்காமல் வாழ உமக்கு வழி இருக்கிறது. கவிபாடி பிழைக்கலாம். விளையாடாதே. ஆமாம், மாற்றார் நமது மண்டலத்தின் மீது போதொடுக்கும் வேலை. மகா பயங்கரமான சூழ்நிலை பரவி மக்களை சூறையாடும் சமயம். பஞ்சமும் பரவுகிறது. நண்பா, மதநிலைக்கு இது சமயமல்ல. நீ இந்த வேதாந்தத்தை காமனிடம் கூறு. என்னிடம் காரிய சித்திக்கு வழி சொல்லு. வீதியிலே மக்கள் வேதனையுடன் பேசும் மொழி கேட்டீரா? வீணரின் பேச்சை விடு கண்ணா. சான் வயிற்றுக்காக அவர்கள் சாகட்டும். நான் பிழைக்க வழி சொல்லு. அவர்கள் செத்து நீ பிழைப்பதா? அரச நீதி பேசவல்ல உம்மை அழைத்தது கருங்கண்ணா. புண்ணின் மீது பூ விழுந்தாலும் வேதனையே தரும் நண்பா. உன் குறும்பு என்னை குத்துகிறது. நாடகக்காரி என்று அவளை நினைத்து நெருங்குகிறாய். அவள் நெருப்பு. மணிமுடி மங்கையோ? அதற்கும் மேலே. அடக்கும் உமது பேச்சை அரண்மனைகள் கூட என் ஆவலை தடுத்ததில்லை. உண்மை. ஆனால் சில சமயம் பணிப்பெண்கள் கூட பணிய மறுப்பதுண்டு. நடன சுந்தரிக்கு நான் எதையும் தருவேன். அவள் வேண்டுவது நிம்மதியான வாழ்வுதான். என்னால் அதை தர முடியும். உமது சரசம் அவளுக்கு சஞ்சலத்தைத்தான் தரும். சரி, உபதேசத்தை நிறுத்தும். நடன சுந்தரியை நான் எப்படியும் அடைந்தே தீர வேண்டும். இந்த நரை, ஊரார் நகைப்பு, பிறரின் பகை ஆகிய எதையும் தடையாக எடுத்துக்காட்டாதே கண்ணா. நான் என் மனதை எடுத்துக்காட்ட முடியாது. ஆனால் இதோ நெற்றியை தொட்டுப்பார், தணலாகிவிட்டது. நெஞ்சமோ எரிமலையாய் கொதித்து கொப்பளிக்கிறது. தாங்க முடியாத தாபம். ஐயோ பாவம். ரகுவீரன் பேச்சை நிறுத்திவிட்டான். கருங்கணனின் தோலை பிடித்து உலுக்கினான். வாளை பிடிக்க தயாராக இருப்பதை காட்டினான். மொழி கூற வேண்டியதற்கு மேல் அவன் விழி கூறிடவே கண்ணன் வேறு முறையாக கையாள்வோம் என்று கருதி, அவள் என்ன அழகு, கண்ணன் கரல் என்று கிடக்கிறாள். நடனமாடும் நேரம் தவிர மற்ற சமயத்திலே அவள் முகம் சோக பிம்பமாக இருக்கிறது. பேசுவதில்லை, சிரிப்பதில்லை, ஊரில் நடமாடுவதும் இல்லை. அவளிடம் நீ என்ன இன்பம் பெற முடியும் என்று கூறிட ரகுவீரன், அவள் சிரித்தால் நானும் சிரித்து விடுவேன், பேசினால் நானும் பேசுவேன். ஆனால் அவளுடைய மௌனம் என்னை கொல்கிறது. அவளுடைய சோகம் என்னை சோகத்தில் ஆழ்த்துகிறது. அவளை பெற்று அணைத்து கொண்டு ஏன் கண்ணே முகத்தை சுழித்தபடி இருக்கிறாய் என்று நான் கெஞ்சி கேட்பேன். அவள் பஞ்சனைக்கு பக்கத்திலே அக்கொடி சாய்ந்தபடி ஒன்றுமில்லை நாதா என்று கூறி புன்முறுவல் செய்வாள். அந்த மலர்ச்சி என் வாழ்வையே மலர வைக்கும். உப்பருகி மீதுள்ள உல்லாசியை உற்று நோக்கும்போது பலகணியை சாத்தி விடுவது போல அவளை நான் பார்க்க தொடங்குகையில் அப்பாவை பூவெளியை மூடி என் மனதை புண்ணாக்கி விடுகிறாள். சரசக்காரிகளை கண்டுள்ளேன். ஆனால் இவள் போல் சரசத்திற்கே லாயக்கான ஒரு சிங்காரி வேண்டுமென்றே சோகமாக இருந்ததை கண்டதில்லை. அவளுடைய சொகுசு அச்சோகத்தால் கெடவில்லை. அதுவும் ஓர் விதமான சொகுசாகவே இருக்கிறது. தங்கச் சிலைக்கு மேல் மஸ்லின் மூடி போட்டு வைத்திருப்பது போன்றிருக்கிறது.
என்று கூறி கவலைப்பட்டான். அவன் பேசிக்கொண்டிருக்கையிலே கருங்கண்ணன் ஓலை ஒன்று எழுதியபடி இருந்தான். அதை கண்ட ரகுவீரன் வெகுண்டு ஓலையை பிடுங்கேறிய போகையில், "படித்துப்பார், பதைக்காமல்," என்று கண்ணன் கூற ரகுவீரன் படித்தான். சந்தோஷத்தால் குதித்த பின், "சரியான யுக்தி, பேசான யோசனை," என்று பூரித்தான். "நாளைக்கு பௌர்ணமி, விருந்தொன்று நடக்க உத்தேசம். அதில் தாங்கள் கலந்து கொண்டு தங்கள் நடனத்தால் விருந்தினரை மகிழ்விக்க வேண்டுகிறேன். மறுக்காமல் பதிலுரைக்க வேண்டும்." ரகுவீரன் இந்த ஓலையை கண்டே உளம் மகிழ்ந்தான். ரகுவீரன் ஒரு வினாடியில் மீண்டும் சோகத்தில் ஆழ்ந்தான். "நண்பா, விருந்தினரை நமது பிரமுகர்கள் கலந்து கொண்டால் கருத்தை நிறைவேற்ற சமயம் கிடைக்காதே," என்றான். "பிரமுகர்கள் வந்தால்தானே தடை. பிரமுகர் போல வேடமணிந்த சிலரை வரவழைப்போம். மது அருந்தி அவர்களை மயக்குவோம். பிறகு நடனம். நடனத்திலே நான் லயிப்பேன்." "நீர் நடத்தும். பிறகு உமது நடனத்தை மதுவை மங்கைக்கும் தந்துவிட வேண்டும். அது தரும் ஆனந்தத்திலே அவளுடைய சோகம் பறந்தே போகும்," என்று யோசனை கூறிவிட்டு ஓலையை தந்தனுப்ப செய்தான். தேனிலை தோய்த்து சாப்பிட மா, பலா, வாழை, திணைமாவை தேவையான அளவு எடுத்துக்கொள். மான் இறைச்சி மிருதுவாக இருக்கும். சுவை அதிகம். மதுக்குடங்கள் இதோ உள்ளன. எமது மன்னன் உமக்கு ஒரு துளியும் மனக்குறைவு வராமல் பார்த்து கொள்ள சொல்லியிருக்கிறார். உன்னை போல் அவரிடம் சிக்கிய சிலர் பட்டபாடு கொஞ்சமல்ல. நீ எப்படியோ அவரை மயக்கிவிட்டாய். உன்னை அவர் தன் குடும்பத்தினராக கருதிவிட்டார்," என்று உபச்சார மொழி பேசி வீரமணிக்கு விதவிதமான உணவு வகைகளை தந்தனர் காட்டுக்கூட்டத்தினர். வீரமணி வேதனையை எதிர்பார்த்தான். விருந்து கிடைக்க கண்டான். காட்டு காவலனின் இப்போக்கு வீரமணிக்கு விளங்கவில்லை. உபச்சாரம் செய்து நின்ற ஏவலர்களும், "ஏது மறியோம், எமது மன்னனின் கட்டளை இது. உமக்கு ராஜ உபச்சாரம் செய்யுமாறு உத்தரவு. அவருடைய எண்ணம் யாதோ எமக்கு தெரியாது," என்று கூறினர். மதம் பிடித்தோடி வரும் காட்டு யானை எதிர்பட்டவரை காலால் மிதித்து கொள்ளுமே ஒழிய கரும்பு பறித்து தருமா? சீரிடும் நாகம் பல்லை கொண்டு கடித்து கொல்லுமே தவிர படமெடுத்தாடியும் பக்கத்தில் உலாவியும் உடலிலே உரசியும் சும்மா கிடக்குமோ? காட்டரசன் தன் தலையை வெட்டி வீசுவான் என்று நினைத்த வீரமணிக்கு காட்டரசன் கோட்டையிலே விருந்தும் உபச்சாரமும் பலமாக நடக்க கண்டு ஒன்றும் புரியாது திகைத்தான். சற்றே சாய்ந்தால் வேலையாட்கள் மயில் விசிறிக்கொண்டு வீச வருகிறார்கள். இரண்டடி எடுத்து வைத்தால் என்ன தேவை என்று அடக்க ஒடுக்கமாக வேலையாட்கள் கேட்கின்றனர். தேன் குடத்தை திரும்பி பார்த்தால் ஒரு வேலையால், "வட்டிலே தேன் பெய்து இப்படியே பருகுகிறீரா? திணைமாவு கலக்கட்டுமா?" என்று கேட்கிறான். வீரமணியால் ஆச்சரியத்தை அடக்க முடியவில்லை. இந்த மர்மம் என்னவென தெரிந்து கொள்ள எண்ணிய வீரமணி தூங்குவது போல் பாசாங்கு செய்தான். அந்த சமயத்திலே வேலையாட்கள் ஏதாகிலும் பேசுவர், அதிலிருந்து விஷயத்தை ஒருமாறு தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்தான். உண்மையாகவே வீரமணி உறங்கியதாகவே கருதிய காவல் புரிவோர் வீரமணி எதிர்பார்த்தபடியே பேசலாயினர். ஆனால் அவர்களின் பேச்சு பயமூட்டக்கூடியதாக இருந்ததை ஒழிய மர்மத்தை விளக்கக்கூடியதாக இல்லை. அதே சமயம் ஏவலாட்களின் உரையாடல் வெளிப்படையாக ஆரம்பமானது. வீரமணி உற்று கேட்கலானான். "எடா வேங்கை, உனக்கு இந்த போக்கே தெரியவில்லையே. எதற்காக நமது மன்னன் இந்த வழிபோக்கனுக்கு இவ்வளவு உபச்சாரம் செய்கிறார்? காரணமின்றி ஒரு காரியம் செய்ய மாட்டாரே. இதற்கென்ன காரணம் என்று தெரிந்து கொள்ள முடியவில்லையே." "போடா கட்டாரி, இது தெரியவில்லையா? மலை மாதாவுக்கு மாடு வெட்டுவோமே. அதற்கு முன்பு எருதுக்கு எவ்வளவு அலங்காரம் செய்வோம், கவனம் இருக்கிறதா?" "அதற்கும் இதற்கும் என்னடா சம்பந்தம்? மலை மாதாவுக்கு மனிதனை பழிகொடுக்கும் வழக்கம் கிடையாதேடா." "டே வேங்கை, எனக்கு கொஞ்சம் பயமாக கூட இருக்குதுடா." "கட்டாரி, நீ ஓங்கி வளர்ந்திருக்கிறாயே ஒளிய சுத்த கோழையாக இருக்கிறாயே. பயமாம் பயம். இதில் என்னடா பயம் இருக்கிறது? ராஜா இவ்வளவு உபச்சாரம் செய்வதை பார்த்தால் இவன் ஒருவேளை பெரிய மந்திரவாதியாக இருப்பானோ என்று திகில் பிறக்கிறது." "மந்திரமாவது தந்திரமாவது, மந்திரம் தெரிந்தவனாக இருந்தால் நம்மிடம் சிக்குவானா? சிக்கினாலும் கூட நம்மை ஒரேடியாக கொன்றுவிட்டிருக்க மாட்டானா?" "அப்படியொன்றும் இல்லை. எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. ஆனால் வெளியே சொன்னால் தலை போகும்." "என்னடா அது, சொல்லு சீக்கிரம்." "குழி வெட்டி தலை போட்டு மூடி வைத்து யானையை அதில் விட செய்வோம் அல்லவா? அதை போல தந்திரமாக இவனை நமது மன்னன் வீழ்த்தவே விருந்தூட்டுகிறான் போல் இருக்கிறது."
நமது வேலும் வாளும் இவனை வீழ்த்தாதோ? தந்திரத்தால் தான் இவனை வீழ்த்த முடியுமா? அப்படிப்பட்ட ஆற்றல் என்ன இருக்கிறது இவனிடம்? இப்படி வேலையாட்கள் பேசிக்கொண்ட உரையாடலை கேட்டு வியப்பு அதிகரித்ததை ஒழிய விளக்கம் கிடைக்கவில்லை. மறுதினம் விளக்கமும் விழாநோக சிரிப்பும் வீரமணிக்கு கிடைத்தது. கையிலே பழத்தட்டும் நடையிலே நாட்டியமும் கொண்ட நரை மூதாட்டி ஒருத்தி வீரமணியை தேடி வந்தாள். அவளை கண்டதும் காவலாளிகள் பயந்து ஒதுங்கினர். அவள் அவர்களை சட்டை செய்யாது வீரமணி அருகே வந்து அமர்ந்தாள். வீரமணி, அம்மே, நீ யார்? இங்கு வர காரணம் என்ன? என்று கேட்டான். நரை மூதாட்டி நகைத்தாள். நாலாறு பற்கள் இழந்திருந்ததால் அவளுடைய சிரிப்பு ஆபாசமாக இருந்தது. வீரமணியால் அந்த கோரத்தை கண்டு சகிக்க முடியவில்லை. சிரித்த பிறகு அக்கிழவி, எத்தனை நாள் காத்து கிடந்தேன் உன்னை அடைய? ஏன் வெட்கப்படுகிறாய்? நான் உன்னை விழுங்கிவிட மாட்டேன் என்று சரசமாடலானாள். அடப்பாவி, ஈட்டியாலே குத்தி கொன்றுவிட்டிருக்கலாமே. இந்த ஈழை கட்டிய கிழத்தை இங்கே அனுப்பி இவ்விதம் மானத்தை பறிப்பது அழகா என்று வீரமணி எண்ணி நொந்து கொண்டான். அவனுடைய மௌனத்தை கண்ட கிழவி, பல இரவுகள் கனவு கண்டேன். இன்றுதான் என் கனவு பலித்தது. அழகா, என்னை காட்டான் ஏமாற்றிக்கொண்டே வருகிறான் என்று எண்ணி கோபித்து கொண்டேன். சலிப்பு அடைந்தேன். இப்போதுதான் தெரிகிறது அவனுடைய சாமர்த்தியம். என் மனதுக்கு இசைந்தவன் கிடைக்க வேண்டுமென்று அவன் எவ்வளவு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான் என்று தெரிகிறது. என் மனம் குளிர வேண்டும் என்று வெகு பிரயாசை எடுத்து கொண்டிருக்கிறான். ஏன் கண்ணா வாய் மூடி கொண்டிருக்கிறாய்? நீ ஊமையா? கிழவி கொஞ்சினாள். நஞ்சையேனும் பருகிவிடலாம். இந்த நரைத்த நாரியின் மொழியை கேட்கவும் முடியவில்லையே. இது என்ன கொடுமையான தண்டனை என்று வீரமணி வியாகுலம் அடைந்தான். நான் காட்டானின் மாற்றாந்தாய். என்னை உனக்கு மனமுடிக்க காட்டன் எல்லா ஏற்பாடுகளும் செய்துவிட்டான். மலைமாத கோயிலுக்கு அலங்காரம் செய்து விட்டார்கள். குடிபடைகளின் கூத்துக்காக குடம் குடமாக கல் இறக்கிவிட்டார்கள். நாளை இரவு நமக்கு திருமணம் நடக்கப் போகிறது. இன்றே நாம் ஆனந்தமாக இருக்கலாம். யோசிக்காதே, எழுந்திரு. நான் அரச குடும்பம், நீயோ ஒரு வழிபோக்கனாம். இருந்தாலும் கவலை இல்லை. உன்னை நான் அடைய ஒரு தங்க சுரங்கத்தையே காட்டானுக்கு தந்தேன். அதன் இருப்பிடம் இதுவரை எனக்கு மட்டுமே தெரியும். காட்டானின் தந்தைக்கு நான் இரண்டாம் தாரம். அவர் இறந்த பிறகு வேறொருவனை கல்யாணம் செய்து கொண்டு தங்கச் சுரங்கத்தை அவனுக்கு அளித்து ஆனந்தமாக வாழலாம் என்று நினைத்திருந்தேன். ஆனால் நெடுநாள் காத்திருந்தும் சரியான ஆள் கிடைக்கவில்லை. தங்கச் சுரங்கம் இருப்பது தெரிந்த காட்டான், உனக்கு அழகும் இளமையும் கொண்ட ஒருவனை கணவனாக்கி வைக்கிறேன், நீ அந்த தங்கச் சுரங்கத்தின் இருப்பிடத்தை எனக்கு காட்டு என்று கேட்டான். நான் இசைந்தேன். இன்று உன்னை அடைந்தேன். அவனுக்கு சுரங்கத்தை காட்டிவிட்டேன். ஆகவே இனி நம்மை தடுப்பாரில்லை. இந்த காணகத்திலே காட்டானுக்கு எவ்வளவு அதிகாரம் உண்டோ அந்த அளவு எனக்கும் உண்டு. அது மட்டும்தானா? நமக்கு ஒரு ஆண்மகன் பிறந்தால் காட்டானை நீக்கிவிட்டு அவனை அரசனாக்கி கொள்ள இந்த ஆரண்யவாசிகள் சம்மதிப்பர். ஏனெனில் நான் சாதாரணமானவள் அல்ல. என் தந்தை மாயாஜாலக்காரன். எனவே என் சொல்லை மீறி இந்த வனவாசிகளால் முடியாது என்று கிழவி தன் பிரதாபத்தை கூறினாள். வீரமணி தனக்கு நடந்து வந்த உபச்சாரம் எதன் பொருட்டு என்பதை தெரிந்து கொண்டான். கிழவியின் காமச்சேட்டையைக் கண்டு விழாநோக சிரித்துவிட்டு, அதிரூபதியான உனக்கு நான் ஏற்றவன் அல்லவே என்று கூறினான். கிழவி அவன் கேலி செய்கிறான் என்பதை தெரிந்து கொள்ளவில்லை. என் கண்களுக்கு நீ சுந்தர புருஷனாக தோன்றுகிறாய். உன்னை நான் என்றுமே பிரியமாட்டேன் என்று கூறினாள். சீ, காட்டெருமையே, காமக்கூத்தாடும் கிளப்பிணமே, எழுந்து ஓடு இவ்விடத்தை விட்டு. இந்த வயதிலே காதலாம் திருமணமாம், திமிரா புத்தி கோளாரா என்று வீரமணி சீற்றத்தோடு கூவிக்கொண்டே அங்கு கிடந்த ஒரு கைத்தடியை எடுத்து கிழவியின் முதுகிலே பலமாகவே அடித்தான். கிழவி கோ என கதறிக்கொண்டு காட்டரசனை தேடிக்கொண்டு ஓடினாள். அத்தியாயம் 29. நடனராணி காமச்சேட்டையை கண்டு கதி கலங்கி ஓடும் கட்டம் பாண்டிய நாட்டிலே நடந்து கொண்டிருந்தது. காட்டரசன் கோட்டையிலே காம பித்தம் கொண்ட கிழவியை வீரமணி விரட்டினான். பாண்டிய நாட்டிலேயோ நடனராணி காமப்பித்தர்களின் பிடியிலே சிக்காது ஓடினாள். மலர்புரி காட்டை விட்டேகிய நடனா வணிக கூட்டத்துடன் சேர்ந்து பல இடங்கள் சுற்றியும் வீரமணி கிடைக்காததால் வெண் துயருற்று தற்கொலை செய்து கொண்டாரோ
காட்டிலே ஏதேனும் மிருகத்திடம் சிக்கிக்கொண்டாரோ என்று எண்ணி மனம் குழம்பினாள். வணிகர் கூட்டம் பாண்டிய நாடு சென்றபோது நடனாவும் உடன் சென்றாள். வாழ்க்கை எதற்கென்று சலித்து ஒரு நாள் நடன ஆணுடையை அகற்றிவிட்டு தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று தீர்மானித்து மதுரை நகரின் மருங்கேயுள்ள சாலையின் நடுநிசியிலே மரக்கிளையிலே தூக்கிட்டு கொள்ள சென்றாள். அது சமயம் மதுரையிலிருந்து ஓர் நடனமாது தன் மகளை இழந்த வருத்தத்தால் மனம் உடைந்து தளர்ந்த வயதிலே தன்னை காப்பாற்றுவார் இல்லையே என்று ஏங்கி தூக்கிட்டு சாவதே மேல் என துணிந்து அதே நேரத்தில் அதே சாலையிலே வந்திருந்தாள். கிளவி போகட்டும், பிறகு நமது வேலையை முடித்து விடுவோம் என்று நடனா எண்ணினாள். இவள் யாரோ தன் காதலனுக்காக இங்கு காத்து கிடைக்கிறாள் போலிருக்கிறது. அவன் வந்ததும் தொலைந்து போவாள், பிறகு நாம் உயிரை போக்கிக் கொள்ளலாம் என்று கிளவி எண்ணிக்கொண்டாள். ஒருவரை ஒருவர் பேச்சால் ஏய்க்க பார்த்தனர். கிளவி அசைவதாக நடனாவுக்கு தெரியவில்லை. அதுபோல் நடனா அங்கிருந்து போவதாக கிளவிக்கு படவில்லை. ஆகவே அவள் அருகில் சென்று தன் மனத்தில் பட்டதை சொல்ல ஆரம்பித்தாள். வாலிப பருவமாக இருக்கிறாயே, நடுநிசியிலே இங்கு என்ன வேலை? வீடு போய் படு குழந்தாய். நீ யாருக்காக காத்து கொண்டிருக்கிறாயோ பாவம், அவன் இந்த வேளையில் உன்னை வஞ்சித்து விட்டு எவளுடனோ கொஞ்சி கிடைக்கிறான் போலிருக்கிறது. காலையிலே வருவான், கடுகடுப்பாக இரு. காலை பிடிப்பான், கன்னத்தை தடவுவான், கண்ணை மணியே என்று கொஞ்சுவான். அப்போது அவனுடைய கள்ளத்தனத்தை மெல்ல மெல்ல கெட்டு தெரிந்துகொள். நேரமாகிறது, வீடு போய்ச்சேர் என்று கிளவி நடனாவுக்கு புத்தி கூறினாள். உடனே அவள் பேசினாள். தாயே, தள்ளாத வயதிலே தாங்கள் ஏன் இங்கே வந்து உழவுகிறீர்கள்? இங்கு வீசும் காற்று உமது உடலுக்கு ஆகாதே. காலையிலே மாலையிலே உழவலாம், நடுநிசிலே நடமாடுவது ஆபத்தாயிற்றே. எனக்கு தூக்கம் வரவில்லை, அதற்காக சற்று நேரம் இங்கு உழவிப்போக வந்தேன். என் வீடு அருகாமையிலே இருக்கிறது என்று நடனா கூறி கிளவியை போய்விடச் செய்ய முயன்றாள். உன் வீடு அருகாமையில்தானே இருக்கிறதென்றாய்? சரி, புறப்படு குழந்தாய், நான் துணைக்கு வருகிறேன். நீயும் வீட்டிலே படுத்துறங்கலாம், எனக்கும் படுத்துக்கொள்ள இடம் கொடு, வா போவோம் என்று கிளவி நடனாவை அழைத்தாள். நடனாவுக்கு வீடு ஏது? கிளவி ஓர் ஏமாந்த பேர்வழி போலிருக்கிறது. நாம் கூறியதை அப்படியே நம்பிவிட்டாளே என்றெண்ணி நடன நகைத்தாள். நட போகலாம் என்று கிளவி நடனாவை தூண்டினாள். தாயே, உன்னிடம் நான் பொய் பேசினேன். என் வீடு அருகாமையில் இல்லை. மதுரையே எனக்கு புதிய ஊர். நான் ஒரு அபலை. என் வாழ்க்கை வேதனை நிரம்பியது. அதனை முடித்து கொள்ளவே இங்கு வந்தேன் என்று நடனா உண்மையை உரைத்திடவே கிளவி சோகித்து, பச்சை கிளியே, இந்த வயதிலே உனக்கேன் இந்த விபரீத யோசனை? நீ யார், எந்த ஊர், யாருடைய மகள், மனமுடைந்து பேச காரணம் என்ன என்று கேட்டு நடனாவின் கரங்களை பற்றி கொண்டாள். துக்கத்தை அடக்கிக் கொண்ட நடனா, என் கதை மிக பெரிது. நான் சோழமண்டலம், என் நாதனை இழந்தேன். இதுவரை அவரை மீண்டும் பெறலாம் என்று எண்ணி எங்கெங்கோ தேடி அலைந்தேன், காணவில்லை. எனவே இறந்துவிட முடிவு செய்து இங்கு வந்தேன் என்று கூறினாள். என்ன பேச்சடி பேசுகிறாய் சொர்ணபிம்பமே? நீ தற்கொலை செய்து கொள்வதா? எத்தனை அரண்மனைகள் உள்ளன உன்னை வரவேற்க? மாளிகையிலே மணி விளக்காயிருக்க வேண்டிய நீ மரக்கிளையிலே தொங்குவதா? என்ன பேதைமை! உன் தாய் தந்தையர் என்ன வேதனைப்படுவர் என்று கூறிக்கொண்டே நடனாவை தழுவி முகம் துடைத்து அன்புடன், அண்ணமே என்னை பார், நான் வாழ்க்கையின் கடைசி படிக்கட்டிலே நிற்கிறேன், அதுவும் கண்ணீருடன். என் ஆசை மகள் இறந்தால் சில தினங்களுக்கு முன்பு நான் நடைப்பிணமானேன். அவள் உலவிய வீடு சுடுகாடு போலாகிவிட்டது. நான் இன்று தற்கொலை செய்து கொள்ளவே இங்கு வந்தேன். நீயோ வாழ்க்கையின் வாயிற்படியிலும் நுழையவில்லை. இதற்குள் மனம் உடைந்து இறப்பதா? வேண்டாமடி தங்கம், உன் வேதனை முழுதும் என்னிடம் கூறு, நான் உதவி செய்கிறேன். மகளே, என்னை உன் தாயாக ஏற்றுக்கொள். நான் பாண்டிய மன்னனிடம் பணியாற்றுபவள். என் மகள் அற்புதமான நடனமாடுபவள். இப்போது என்னை தவிக்க செய்துவிட்டு அவள் இறந்துவிட்டாள். எனக்காக நீ வாழ வேண்டும், என்னுடன் வா. உன் வரலாற்றை கூறு. அதை கூற இஷ்டமில்லையானால் சொல்லவும் தேவையில்லை. இறந்த என் மகள் பிழைத்தெழுந்து விட்டாள் என்று எண்ணி மகிழ்வேன். நீ இதற்கு இசையாவிட்டால் முதலிலே நான் தூக்கிட்டு கொண்டு இறப்பேன். நீ மரக்கிளையிலே தொங்குவதை நான் கண்டு சகிக்க முடியாது.
என்னை சாக ஒட்டாது தடுக்க வேண்டுமானால் நீ உயிரோடு இருக்க வேண்டும். நடுநிசியிலே நாசத்தை நாடி நாம் இருவரும் இங்கு வந்தோம். நாம் நேசமாகிவிட்டதால் இருவரும் வாழலாம் ஒருவருக்கொருவர் துணையாக. உன் நாதன் கிடைக்காமல் போக மாட்டான், என்னை நம்பு கண்ணே என்று கிழவி கெஞ்சினாள். சில நொடிகள் சிந்தித்த நடனா பிறகு சொன்னாள், தாயே, நான் அவருக்காகவே இதுவரை உயிரோடு இருந்தேன். இனி உன் பொருட்டு வாழ இசைகிறேன். அவர் கிடைக்காததால் இனி யாருக்காக வாழ வேண்டும் என்று சலித்தே சாக துணிந்தேன். இப்போது நான் வாழ்வதால் உனது வயோதிக பருவம் வேதனை நீங்கள் பெற்றிருக்கும் என தெரிகிறது. எனவே நான் வாழ்வதனால் பலன் இருக்கும் என்று ஏற்படுகிறது. நான் உன் மகளாக இருக்க சம்மதிக்கிறேன். ஒரே ஒரு கடுமையான நிபந்தனை என்று சொன்னாள். நிபந்தனை 100 கூறு, எதற்கும் நான் கட்டுப்படுவேன் என்று கிழவி கூறினாள். நான் கன்னியாகவே காலம் தள்ளுவதை நீ தடுக்கக்கூடாது என்றாள் நடனா. கிழவி, உன் இஷ்டம் போல் நான் நடக்கிறேன் என்று வாக்களித்தாள். நடனா புதிய வாழ்க்கையை தொடங்கினாள். என் தங்கை மகள் என்னோடு இருக்கிறாள் என்று கிழவி கூறினதால் மன்னன் ஒரு நாள் அரண்மனைக்கு அழைத்து வர சொன்னார். நடனாவின் அரிய நடனத்தைக் கண்டு பாராட்டினார். பிறகு நடனா அரண்மனை பிரதம நடன மாதுவாக நியமிக்கப்பட்டாள். தனது பழைய உருவம் தெரியாதிருக்க நடனா முகத்தை கருநிறமாக்கி காட்டும் மூலிகை தைலத்தை உபயோகித்து வந்தாள். ஆனால் பாண்டிய மன்னனின் பிரதானியரில் ஒருவரான ரகுவீரனோ நடனத்தை பெற்றே தீர வேண்டும் என்று பித்தம் கொண்டான். அவனுடைய நண்பன் நடனத்தை ரகுவீரன் தோட்டத்துக்கு நடனத்துக்காக வரவழைத்தான். கள்ளத்தனத்தை தெரிந்து கொள்ளாத அக்கண்ணியை காமபித்தம் கொண்ட ரகுவீரன் சரசமாட அழைத்தான். பளிரென்றோர் அறையே கன்னத்தில் பெற்றான். ஆடல் அழகி ஓடி ஒளிந்தாள். கண்ணுக்கு காட்சிதான், ஆனால் கருத்துக்கு மிரட்சியாக ஒன்றோ இருந்தது. அடே, வழி அனைத்து சுகம் பெற தெரியாத இந்த வாலிப பயலை உடனே விரட்டு. இவனது முரட்டுத்தனத்தை என்னால் சகிக்க முடியாது. நான் இனி வேறு வழி கண்டுபிடிக்கப் போகிறேன். என் தாய் வீடு போய் அங்கு நமது குலத்திலே ஒருவனை மனம் புரிவேன். எவனும் இன்றி கிடப்போம் என்றாலோ, நான் சிறுமியாக இருந்தபோது மந்திரவாதி சொன்னானே, அது தன்னை மிரட்டுகிறது. நான் இரண்டாவது கணவனை தேடிக்கொள்ளாவிட்டால் என் தலையிலே இடி விழுமாம். ஆகவே நான் எனக் கேற்றவனை மணப்பேன். இந்த பயலை விரட்டுவிடு, அவன் இங்கு இருந்தால் என் வேதனை வளரும் என்று கிழவி காட்டரசனிடம் தன்னை வெறுத்து விரட்டிய வீரமணி விஷயமாக கூறினாள். அவள் விருப்பப்படி வேறொருவனை அவள் மனம் செய்து கொள்ள இசைந்தால் ஆபத்து தனக்கு வரும் என்று காட்டரசன் கருதினான். கிழவியை மனம் செய்து கொள்வோன் காடாள வேண்டும் என்று கிளம்புவான். கிழவிக்கு காட்டு மக்களிலே ஒரு கூட்டம் பக்கபலமாகச் சேரும், போர் மூளும் என்பதே காட்டரசனின் அச்சம். ஆகவே அவன், சில தினத்திலே அவனை சரிப்படுத்துகிறேன், சினமுற வேண்டாம் என்று கிழவியை தேற்றிவிட்டு வீரமணியை இணங்கச் செய்யும் வழி யாது என்று யோசித்தான். அதே விதமாகவே ரகுவீரன் நடனா தந்த அறையினால் திடுக்கிட்டு போய் தன் திட்டம் பலிக்காதது கண்டு திகைத்து வேறு என்ன செய்வது, நடனாவை சரிப்படுத்துவது என்று யோசிக்கலானான். ரகுவீரன் பேசினான், நமது திட்டம் சரியானதல்ல நண்பா. விருந்து வைபவத்திலே நடனமாட வரவேண்டும் என்று அவளை அழைத்திருக்க கூடாது. விஷயத்தை வெளிப்படையாக கூறியே அழைத்திருக்க வேண்டும். நடனமாட அழைத்து வந்து இங்கே சரசமாடவே அவள் கோபித்து என்னை அடித்தாள் என்று ரகுவீரன் தன் நண்பனிடம் கூறினான். தவறு திட்டத்திலே இல்லை, நீ பக்குவமாக நடந்து கொள்ளவில்லை என்று நண்பன் குறை கூறினான். நன்றி. உங்களுடன் திருமதி கிருஷ்ணவேணி பாலராஜ்.